யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம மேங்கோ ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குன்னு உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ யாரும் நீங்கள் இன்னும் பார்க்கல நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன் மறக்காம போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிங் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வாட் இஸ் விண்டோ ட்ரெஸ்ஸிங் விண்டோ ட்ரெஸ்ஸிங்னா என்ன அதான் நம்ம பார்க்க போகிறோம் வேறு விண்டோ ட்ரெஸ்ஸிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்க விண்டோ ட்ரெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி ஹையர் கமிஷன்னால் என்னது ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் ஓவர் ஸ்டேட்மெண்ட் அண்டர் ஸ்டேட்மெண்ட் சாரி அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் அப்படி இல்லைன்னா என்னது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஓவர் நான் லைனாக சொல்கிறேன் பாருங்கள் ஸோ விண்டோடிங்னா என்னது ஸ்டேட்டாக சொல்லுறேன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா இப்போது ஒரு கம்பெனி வந்து தன்னை தானே வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டென் ஸ்டேட்மெண்ட்டாக ரீப்ரஸன்ட் பண்ணும் இப்போ நான் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரி வேண்டாம் வேறு எது கம்பெனின்னா இப்போ சரி நான் ஒரு க பெரிய கம்பெனின்னு வச்சுக்கங்க என் கம்பெனி பேர் வந்து அபினேஷ் லிமிடெட் ஓகேயா ஸோ நான் ஒரு பெரிய கம்பெனி ஆனால் என் கம்பெனியில் வந்து ஃபுல் நட்டமாக நட்டமாக தான் ஓடிட்டுருக்கு அந்த நட்டமாக ஓடுறது யாருக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேவா ஸோ நட்டமாக ஓடிட்டுருக்கு ஆனாலும் நான் வந்து வெளியில் எப்படி காட்டிக்கிட்டுறேன்னா என் கம்பெனி ரொம்ப ப்ராஃபிட்டில் ஓடுற மாதிரி நான் காட்டிக்கிட்டுறேன் ஸோ ப்ராஃபிட்டில் ஓடுற மாதிரி காட்டிக்கிடுறேன் ஏன் நான் ப்ராஃபிட்டில் ஓடுற மாதிரி காட்டிக்கிட்டுறேன் ஏன் கம்பெனி நட்டமாக ஓடுற மாதிரி காட்டுறேன்னா யாருமே என் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும் லாபமே கிடைக்காது ஸோ நான் வெளிப்புறத்தில் வந்து என் கம்பெனி வந்து லாபத்தில் ஓடுற மாதிரி காட்டுறேங்களா அதை தான் விண்டோ ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க ஓகேவா இப்போ வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங்னா அதை தான் சொல்லுவாங்க இப்போ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க எப்பவுமே டேரெக்டாக யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க கடந்த வருடங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க அதாவது அந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இப்போ என் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் லாபம் வர்ற மாதிரியே எழுதி வச்சுருந்தேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் பையன் நல்ல கம்பெனி தான் வச்சுருக்கேன் அப்போ என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ யாருக்கெனவே எனக்கு அதாவது கம்பெனிகளுக்கு யாருக்கெனவே வந்து கடன் இல்லை அப்படி இப்படி ரொம்ப இதாக ஓடிட்டுருக்கோம்ல ஸோ அவங்க ஃபூல் பண்ணி நம்மளை ஃபுல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்க பைசாவை கறக்கறக்கு தான் இந்த ஐடியா அதான் வந்து அதை தான் அந்த இதை தான் விண்டோ ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க இப்போ ஹையர் க ஸோ அவங்க லாஸஸ் எல்லாம் ஹைட் பண்ணி ப்ராஃபிட் இருக்கிறத மட்டும் ப்ராஃபிட்டாக எல்லாம் நடக்கிற மாதிரி காமிச்சிக்கிடுவாங்க ஸோ இதுதான் விண்டோ ட்ரெஸ்ஸிங் இல்லை ஹையர் கமிஷன் ஒரு வார்த்தை வருது ஹையர் கமிஷன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விண்டோ ட்ரெஸிங் வந்து இப்போ ஒரு கம்பெனி நான் ஒரு கம்பெனி வச்சுக்கேன்னா டேரெக்டாக வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங் அப்படி டேரெக்டாக பண்ண முடியாதுல்ல ஸோ இந்த கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டேரெக்டர் இருப்பாங்கல்ல அந்த போர்ட் ஆஃப் டேரெக்டருக்கு வந்து லஞ்சம் கொடுக்குறது அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் கமிஷன் கொடுத்தா தான் அவங்க வந்து வெளியே இதில் வந்து நமக்கு எப்படி எல்லாம் ப்ராஃபிட்டாக நடக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும்ல அதான் ஹையர் கமிஷன் அதனால் அவங்க சப்போர்ட்டில் அவங்களும் லஞ்சத்தை வாங்கிட்டு தான் அந்த வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களும் ஒரு கூட்டாளி இந்த விண்டோ டெஸிங்கில் அடுத்தால ஹவு விண்டோ டெர்ஸிங் இஸ் டன் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் இப்போது ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னு நினச்சிக்க அதில் அசட் ஆஃப் லைபிலிட்டிஸும் இருக்கும் அந்த அசட் சைடு வந்து எல்லாம் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க ஸோ ல லைபிலிட்டி சைடு வந்து வந்து செலவு அதாவது செலவு தான் லைப்ரட்டின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அந்த செலவு சைடு வந்து எல்லாமே வந்து செலவு செலவு நிறைய ஆவணதே வந்து செலவு ஆவணதாக எழுதியிருக்க மாட்டாங்க எல்லாமே வந்து அசட் சைட்லேயே நல்லா தான் போட்டிருக்கோம் ஸோ இதை பார்த்தா என்ன தோணும் கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் தோணும் ஸோ அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறது தான் கம்பெனியை வந்து தன்னைத்தான தன வெளிப்புறத்தில் ஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டாக காமிக்கிறது அதாவது கம்பெனி உள்ளே ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நட்டமாக ஓடிட்டுருக்கு வெளிப்புறத்தில் நல்லா ஓடுற மாதிரியே காமிச்சிக்கிட்டுறது இதை தான் வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க ஸோ விண்டோ ட்ரெஸ்ஸிங்க்கு அர்த்தம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கேன் ஸோ ஏதோ டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் எப்படி வாயிலேருந்து வாயில் சளி வந்தால் தூர துப்புற மாதிரி கமெண்ட் என்ன பண்ணுனாலும் வீடியோ பண்ணுறது என்னோடய கடமை கமெண்ட் பண்ணுறது அதே மாதிரி உங்களோட கடமை உங்களுக்கு என்ன என்ன இப்போ தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம புதுசாக நம்ம சேனல்ல வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் விட பெறுகிறது உங்கள் அபினேஷ்